ஸ்ரீமத் ராமாயணம் ஒரு பக்தி காவியம் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள துணை நிற்கும் ஒரு வழிகாட்டி நூல். வாழ்க்கை என்று சொன்னால் அதில் மேடு பள்ளங்கள் சகஜம், இன்பத் துன்பங்கள் சகஜம், கஷ்டப்படாதவர்கள் யாருமே இல்லை, மேன்மை அடையாதவர்கள் யாருமே இல்லை. இட் இஸ் தி டைம் விச் டிசைட்ஸ் எவ்ரிதிங். காலம் நமக்கு அனுகூலமாக இருக்கும் பொழுது எல்லாம் நன்மையாக நடைபெறுகிறது. காலம் நமக்கு பிரதிகூலமாக இருக்கும் பொழுது எல்லாம் மாறுபட்டு நிகழ்கிறது. இந்த உண்மையை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கால தத்துவமான பகவானே ராமனாக அவதாரம் பண்ணி காலம் என் வாழ்க்கையிலும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, எனவே நீங்கள் பாதிப்பை பற்றி கவலைப்படாதீர்கள், பாதிப்பு வரும்பொழுது என்னை நினையுங்கள், உங்கள் பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் என்று சொல்வது போல் ராமன் வாயிலிருந்து இரண்டு ஸ்லோகங்கள், சீதையினுடைய வாயிலிருந்து நான்கு ஸ்லோகங்கள், இவைகள் வாழ்வை நாம் புரிந்து கொள்ள துணை நிற்பவைகள். எல்லாரும் ராமாயணத்தை வேற கோணத்தில் பார்த்தார். அடியனுடைய பார்வை வாழ்வியல் நோக்கு என்ற பார்வை. பிராட்டி அரக்கியர்களால் துன்புறுத்தப்பட்ட பொழுது மனம் வேதனைப்பட்டு சொன்ன வார்த்தைகள் கீதிருசந்திர மகாபாபம் புரா ஜன்மாந்தரை கிருதம் ஏனேதம் பிராப்யதே துக்கம் மயாகோரம் சுதாருணம். இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கே தைரியம் வேணும். அகல இல்லை நிறையும் என்று அழல்மேல் மங்கையுடைய மோசம்னு சொல்றோம். அந்த பிராட்டி சொல்றா கீர்த்திசந்து மயா பாபம் புதா ஜன்மாந்தரை கிருதம். எத்தனையோ ஜென்மங்கள்ல நான் எப்படிப்பட்ட ஒரு பாபம் பண்ணியிருந்தா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும். கீர்த்திசந்து மயா பாபம் கற்பனை பண்ணியே பார்க்க முடியலையே. இதை நினைச்சு பார்த்தா இதுக்கு முன்பிறவிகளில் நான் எத்தனையோ பாபங்கள் செய்திருக்க வேண்டும். இதாண்டி பாபம் பண்ணியிருப்பாரா? பாபம் பண்ணியிருக்க வேண்டும் சொல்றாளே. காரணம் என்னன்னா நமக்காக சொல்றா, ஞாபகம் வச்சுக்கோ, வாழ்க்கையில சிரமம் வந்ததுன்னா நாம ஏதோ பாபம் பண்ணிருக்கோம், சிரமம் வந்திருக்கு அப்படின்னு உங்களை நீங்களே தெரிஞ்சுக்குங்கோ அப்படிங்கிறதுக்காக கிராப்தி சொன்னான். ஏ நேரம் பிராப்தியதே துக்கம், என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சிரமம் வந்திருக்கு, மயாகோரம் சுதாரணம், கேட்கறதுக்கே முடியாத பயங்கரமான சோகம். சுத்தி இருக்கிற ஒரு பெண்ணு கூட நல்ல பெண் இல்லை, எல்லாம் அரக்கியர்கள். அவ சொல்ற வார்த்தையா அவளை விட கோரமா இருக்கு, அவ பண்ற ஹிம்சையா அவளை விட கோரமா இருக்கு. என்ன அநியாயம், சுத்தி எல்லாம் ஒரே கோரமாவே இருக்கு, இதனோட நம்ம இருந்துட்டு இருக்கமே அப்படின்ட்டு பிராட்டி ரொம்ப சிரமப்படுறாள். திகர்த்து கல்வமானுஷ்யம் திகர்த்து பரவசியதான், என்னடா வாழ்க்கை இது, மனுஷ பிறவி இருக்க போருண்டாப்பா, திக் அப்படின்னா போரும்னு அர்த்தம், அச்சோ பட்டபாடு போருண்டாப்பா, ஆதாலாம் பிறவி வேண்டேன் திகஸ்து போறும் போறும் நல்ல மனுஷ பழப்பு அப்படின்னு சொல்ல முடியா. பிராட்டி சொன்னாத திகஸ்துகளு மனுஷ்யம், அது மாத்திரம் இல்ல திகஸ்து பரவசியதான், அதுவும் இன்னொருத்தர் அபகரிச்சுட்டு போய் அவ நாட்டில் வச்சு கொடுமைப்படுத்தலான்னு சொன்னா கற்பனை பண்ணியே பார்க்க முடியல. போடும் சக்கியம் பரித்தும் இதை தீக்கணும் சொன்னா ஒரே ஒரு அடிதான், பிராணதை விடணும், பிராணதை விடுறதுக்கு முடியல. ஆகையினாலே என்ன பண்றது, இவ்வளவு துக்கமா இவ்வளவு சிரமமா அப்படின்னார். கடைசியில் நினைக்கிறா இந்த சிரமம் வர காலத்துல
எம்பெருமான நினைக்கிறவா கொடுத்து வச்சுவான். சந்தியாக்கள் மகாத்மானா முனையா சத்திய சம்மதானா கொடுத்து வச்சுவா. உடலத்தில் பேர் இருக்கா அவ யாருன்னு கேட்டா இதெல்லாம் இயல்பு. வாழ்க்கையில துக்கம் சுகம் இயல்பு, நன்மை தீமை இயல்பு, குளிர் வெப்பம் இதெல்லாம் வந்து இயல்பு. இன்எவிடபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ், தவிர்க்க முடியாதவைகள். வி ஹேவ் டு ஃபேஸ், நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற ஒரு புத்தி வந்து இருக்கு இல்லையா, அவ கொடுத்து வச்சவா. யத்யத் பவ்யம் பவது, வாழ்க்கையில எது வேணா நடந்துட்டு போகட்டும், கவலையே கிடையாது. பகவான் இருக்கான், அது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரணும். சில சமயங்களில் வாழ்க்கையில சிரமம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற பேருக்கு நானே பார்த்துருக்கேன், ஐயோ பாவம்ன்றது. ஒரு பாட்டு எழுதினா பரம ஏழை ஒருத்தர், அவர் தேவிகள் வாத்த ஒரு பசுமாடு, அந்த பசுமாடு பால் கறந்து அதை ஏதோ பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் ஆவினா அந்த பசு கண்ணு போட்டு, அந்த சமயம் பார்த்து தர 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 மழை பெய்யுது. இந்த பசுவை கட்டுறதுக்கு கொட்டா கிடையாது. ஐயோ கண்ணு போட்டிருக்கேன் இந்த பசு நினைக்கிறதே அப்படின்னு மனுஷன் விசாரப்பட்டான். ஆவின மழை பொழிய இப்படி விசாரப்பட்டுருக்குச்சு, என்னாச்சு? அது மண் சுவரால் ஆன வீடு. இந்த மழையினுடைய பலத்தினால மண் சுவர் ஒரு பக்கம் இடிஞ்சு விழுந்து போச்சு. எல்லாம் வீழா வீடு இருந்து விழுந்து போச்சு. கண்ணுக்குட்டியை பார்ப்பானா, பசுவை பார்ப்பானா, அல்லது இடிஞ்சு போல செவத்தை பார்ப்பானா, என்ன பண்ணுதுன்னு புரியல. அகத்தடியால் நெய் நோக, அந்த சமயம் பார்த்து அவருடைய ஆம்பியாளுக்கு இடுப்பு வந்து கொடுத்தான். என்ன பண்ணுவார் அவர் பாவம், ஆம்பியாளை காப்பாற்றுறதும் காப்பாற்ற என்ன பண்ணுறது, வைத்தியரை கொண்டு வரலாமேனு பக்கத்துக்கு போனோண்டு போனார். வரப்புல இந்த மலையில ஒரு நல்ல பாம்பு படுத்துட்டு இருக்கு. இந்த மனுஷன் போற வேகத்துல இந்த பாம்பு மேல களை வைக்க அது கோபத்துல அப்படி இவரை கடிச்சிருக்கு. சர்ப்பம் தீண்ட பாம்பு கடிச்சிருக்கு. என்ன பண்ணுறது பார்த்தா, தேசிய கேசிய கடிச்ச இடத்துக்கு மேல கட்டம் போட்டுன்னு எப்படியாவது ஆம்பியாரை காப்பாற்றணும்னு ஓடினார் பாம்பும். உனக்கே எதிர்ப்பு குருக்கள் வந்தாராம், குருக்களோ தட்சிணை குரும் என்றாரே, பாம்பு சந்தேன்னு காப்பாற்றணும்னா படம் கொடுன்னு கேட்டார். அந்த சமயத்துல அவர் படுற சிரமம் இருக்கு அப்படின்னு தமிழ்ல பாட்டு எழுதினான். இந்த பாட்டை படிக்கத்தான் நினைச்சது இல்லை, இப்படி அடுக்கடுக்கா வருமா அப்படின்னு நினைக்கிறது உண்டு. எந்த நிலை வந்தாலும் பகவானிடத்துல அசைக்க முடியாத பக்தி வேண்டும். வாளானறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளாத்துயர்கறினும் வித்துவ கோட்ட அம்மா நீ ஆளா உலதருளே பார்ப்பன்னடியே. தான் ராமாயணம். வாழ்க்கையில சமம் ஏற்படுறது இயல்பு, பிராட்டியே சொல்லியிருக்கா. அதனால என்ன பண்ணும், இந்த சமத்தை எல்லாம் பகவான் தலைமையில போட்டு நீ எத்தையாவது பண்ணிக்கிடா. எத்யத் பவ்யம் பவது, எதாவது நடந்துட்டு போறது எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு வாழ கத்துக்கணும். அதுக்காக தான் ராமாயணம். எம்பெருமானும் பிராட்டியும் மண்ணிலே மனிதர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கே தொல்லை இருக்கிறது என்று சொன்னால் நம் போன்றவர்களுக்கு இது இயல்பு. எனவே வாழ்க்கையிலே ஏற்படும் துன்பத்தை பார்த்து கவலைப்படாதீர்கள், காப்பாற்றுபவன் ஒருவர் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் என்று நம்மை எச்சரிப்பதற்காக அவர்கள் வாழ்ந்து காட்டுகிறார்கள். அதுதான் ராமாயணம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் ஒரு பக்கம் உட்காந்து முரல் எழுதிருக்கான். யார ராமன் அவன் சொல்றா, புறம்மயனு பாபானி கர்மானி அசகத்ததானி. அவன் எங்க பம்பங்கரையை உட்காந்து வேற சுமடா, நான் போன ஜென்மத்திலேயோ அதுக்கு முன் ஜென்மத்திலேயோ நிறைய சகிக்க முடியாத பாவங்களை பண்ணியிருக்கேன், அது எல்லாம் இந்த சோகம்லாம் வாசிக்கிட்டே அழுவோம். என் அப்படே எங்களுக்காக இப்போ சுகப்படுறதே. பூர்வம் மயா நூனம் பபித்தானி பாபானி கர்மானி அசகத்ததானி, அடிக்கடி பாவம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் வாழ்க்கையில் இவ்வளோ சிரமம். தத்ராயம் மத்திய
அபத்தோ அதெல்லாம் சேர்ந்து ஒன்னா வந்து இப்ப என்ன பாதிக்கிறது, துக்கேன துக்கம் யதகம் விதாமி. அளவுக்கு அதிகமா துக்கம் வந்திருக்கடா அஸ்மனா, என்ன காரணம் தெரியும் இல்லையோ, எந்த ஜென்மத்தில என்ன பாவம் பண்ணணும் தெரியல அப்படின்னு அவன் ராமன். ராஜ்ய பிரலாதோ பஜனை வியோகா, ராஜ்யத்தை விட்டு வந்திருக்கேன், அயோத்தியில ஜனங்களை அத்தனை பேரையும் விட்டு வந்திருக்கேன், அது மாதிரி வீணா தகப்பனா தகவலன் இல்லை, சொதனை வியோகா நம்ம ஜனங்கள்லாம் அயோத்தியில இருக்கா நான் காட்டில் இருக்கேன். சர்வானிமம் லக்ஷ்மண சோகரேகன், என்னுடைய சோகத்தை நினைத்து பார்த்தா நான் பண்ணுற பாவம் எவ்வளோ இருக்குமோன்றான். இந்த ரெண்டு ஸ்லோகமும் பார்க்கும்போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், பூர்வ ஜென்மத்தில் பண்ண ஏதோ ஒன்று தடையாக இருக்கு, என் அப்பனே அந்த தடையை நீ தான் நீக்கணும் அப்படின்ட்டு பகவானை பிரார்த்திக்கணும். இதாட்டி தன்னுடைய நிலையை நினைச்சு ரெண்டையும் சமமாக பார்க்கிற மனம் உள்ளவா தான் கொடுத்து வச்சுவா அப்படின்னு ஸ்டேட்மெண்ட். வாழ்க்கையில எது நடந்தாலும் முகுந்த மாலையில குழந்தைகள் அழுவார், அற்புதம் அனுபவிக்கிறார். நாத்தா தர்மே, எனக்கு தர்மத்தில் ஆசை இல்லைடா, ஏன் கேட்குறியா, தர்மம் என்னன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சதான் ஆசை வைக்கிறதுங்க. நாத்தா தர்மே நான் வசூலி கையே, பணம் சேர்க்கணும்னு ஆசையே இல்லைடா. ஏன் தெரியுமா, அத்தா கிரகேடி வர்த்தந்தே, எவ்வளோ பணம் இருந்தாலும் ஆத்மாவுக்கு துணையாக வராது, தெரிஞ்சுருடு. நான் வசூலித்தையே தெய்வ காமோபோகே, எல்லை பெரிய உலகத்தில் இன்பம், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, ஒரு எல்லை வரத்தே அது கசக்கிறது, எதை இனிப்புன்னு நினைக்கிறோமோ அது கசக்கிறது. ஆகையினாலே அது எத்யத் பவ்யம் பவது, வாழ்க்கையில் எது நடக்கிறதோ நடந்துட்டு போகட்டும், கவலையே கிடையாது. ஒன்னே ஒன்று மாதம் நிச்சயமாகணும், ஏதத்து பிராப்தியம் நம்ம பௌகமதம் ஜென்ம ஜென்மாந்தரேபி, இந்த ஜென்மம் மாத்திரம் இல்லடாப்பா, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நிச்சலா பக்திரஸ்து, உனது திருவடிகளிலே பக்தி செலுத்துகின்ற அசையாத பக்தி செலுத்துகின்ற அந்த ஒன்று வேண்டும். இந்த சோகமெல்லாம் படிக்கிட்டே நம்ம அதுதான் நினைக்கணும், வாழ்க்கையிலே சிரமங்கள் இயல்பு, சிரமங்கள் வரும் பொழுது மனம் தளரக்கூடாது, சிரமங்களை கொடுக்கின்ற இறைவனே நம்மை காப்பாற்றுவான் என்ற மன உறுதி வேண்டும். இதுக்குதான் ராமாயணம் படிக்கணும். ஏன்னா வாழ்க்கை இருக்கு இல்லையா, இது முழுக்க சம்பவங்கள் நிறைஞ்சது, சம்பவங்கள் இப்படியோட இருக்கலாம், அந்த சம்பவங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே துணை ராமநாமம் தான். அந்த நம்பிக்கை வர்றதுக்காக அவன் வாழ்ந்து காட்டுறான், நாங்களே சிரமப்பட்டிருக்கோம்னா நீங்க எல்லாம் சாதாரணமானதா ஞாபகம் வச்சுக்கோன்ற. இப்படி சிரமப்பட்டு இருக்கிட்டே அந்த அரக்கியர்கள் கூட்டத்தில் ஒருத்தி திருசேரைன்னு பேர், என்ன பார்த்தா சீதைக்கு இப்பொழுது சமாதானம் சொல்லணும். ஆகவே திருசேரை சொல்ல ஆரம்பித்தார், அம்மா கவலைப்படாதவோ, உங்களுடைய துயரம் எல்லாம் தீரும் காலம் ரொம்ப சீக்கிரம் இருக்கு, நீங்க கஷ்டப்பட போறது இல்லை, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவை உங்களுக்கு நான் சொல்றேன். திருசடை தான் கண்ட கனவினை பிராட்டிக்கு சொல்லுகிறார். சொப்னோகி அத்யமயா திருஷ்டஹா, நானும் இப்போ ஒரு சொப்னம் பார்த்தேன், அதுல என்ன வாதம் தெரியுமா, சுதாரணோ ரோமஹர்ஷணா. சொப்னத்தை கேட்டாலே உடம்பு அப்படியே நடுங்கும், அப்படிப்பட்ட சொப்னத்தை கேட்டேன், அடக்கிகளே கேளுங்கோ, சீதையா அங்கேயமா மிரட்டாதுங்கோ, நான் ஒரு கனவு கண்டேன், எந்த கனவு தெரியுமா, ராட்சசாநாமபாவாய, லங்கையில் இருக்கிற எல்லா ராட்சசர்களுக்கும் அறிவு வந்ததால் கனவு கண்டேன். அது மாத்திரம் இல்லை, எந்த பெண்ணை நீங்க மிரட்டுறீங்களோ அந்த சீதையினுடைய நாயகன் வெற்றி அடைவதையும் நான் கனவிலே கண்டேன். ஆகையினால சொல்றேன் கேளுங்கோ, சீதைய அநியாயமா இப்படி பயமுறுத்தாதுங்கோ, நமக்கு பயம் வந்துருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்கோ. கடகந்தமயம் திவ்யாம்
சிபிகாம் அந்தரிக்ஷகாம் யுக்தாம் ஹம்சதா சேர ஸ்வயமாஸ்தாய ராகவா. சொப்னத்துல நான் எம்பெருமான் ராமனை பார்த்தேன். எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு பல்லக்கில் வந்து இறங்குறான். அந்த பல்லக்கு எப்படி தெரியுமா, யானைகளின் தந்தங்களினாலே செய்யப்பட்ட அழகான பல வேலைப்பாடுகளுடைய ஒரு பல்லக்கில் ஆகாயத்திலேருந்து இந்த பல்லக்கு இறங்குறது. அந்த பல்லக்கில் ராமன் இறங்கி வரான்னு நான் பார்த்தேன். அது எப்படின்னா, அந்த பல்லக்கில் தூக்கினதவா யாருன்னா, ஆயிரக்கணக்கான ஹம்சங்கள், ஹம்ச சகசிரேனா. ஒரு சூக்ஷமார்த்தம் உண்டுங்க. எம்பெருமான் விண்ணிலிருந்து இறங்கி வருகிறான். எம்பெருமானை மண்ணிலே இறங்கி வருவதற்கு துணை செய்பவர்கள் ஹம்சங்கள். ஹம்சங்கள்னு ஆச்சாரியர்களுக்கு பேர். பரமஹம்ச பரிபராஜகர் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அவளுக்கு ஹம்சம்னு பேர் தெரியுமா, சாரகிராகிகள்னு அர்த்தம். ஆச்சாரிய சாரபோமர்கள், சாரகிராகிகள். அண்ணம் வெள்ள வெள்ளையில் இருக்கும், இவா தூய்மையா இருப்பா. அதை என்ன பண்ணுவோம், பாலையும் தீர்த்தமும் கலந்து வச்சா பாலை மாத்திரம் சாப்பிடும். உலகத்துல தர்மம் அதர்மம் ரெண்டும் இருந்ததுன்னா தர்மத்தை மாத்திரம் உபதேசம் பண்ணுவா. அதனாலதான் ஆச்சாரியர்களே பரமஹம்சர் அப்படின்னு பேரு. இப்ப எம்பெருமான் கீழே இறங்கி வர்றதே யாருக்கா தெரியுமோ, நம்ம ஆச்சாரியர்களுக்காகத்தான் இறங்கி வருகிறான். எனவே ஆச்சாரியர்கள் எழுந்தருள் இருக்கும் இடம் சாட்சா சர்வேஸ்வரன் இறங்கி வந்து இருக்கும் இடம். அதனால்தான் ஆசிரமத்துக்கு அவ்வளவு மரியாதை. ஆச்சாரியர்கள் பகவான் இறங்கி வரான், ஹம்சம்னு பேரு. எல்லா ஹம்சங்களுமா சேர்ந்து அந்த பல்லக்கில் எம்பெருமான் ராமனை எழுந்தருள் பண்ணி வந்ததை நாம பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, ராவன் எப்படி இருந்தான் தெரியுமா, சுக்ரமாலாம்பரதரா வெள்ளை வெளியே விலைக்கு சாத்தின் இருந்தானாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒருவன் அணுகின்ற ஆடையினாலே அவனுடைய உள்ளம் பளிச்சிடும். இப்போ தூய்மையான ஆடை வெள்ளை வெளியில் இருக்கணும், சன்னதிக்கு போதே பளிச்சுன்னு போகணும். இந்த வேஷியை பார்த்த உடனே வீராமல வரா சொல்லணும், அப்படி போகணும். இந்த வேஷ்டியில் பகவான் வாட குறந்தேன், நீ இப்படியே எப்படி இரு அப்படின்வான். அதே நல்ல வேஷ்டி, இன்னும் சொல்ல போனால் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு, நம் உடம்பு இருக்கின்ற நாற்றங்கள்லாம் வெளியில் தெரியாம கந்தத்தோடு கோவிலுக்கு போகணும்னு சாஸ்திரம் இருக்கு. அவன் சர்வகந்தன், அப்படிப்பட்ட இடத்த நம்ம அவனுக்கு யுகிச்சை உண்டாக்குற மாதிரி போகக்கூடாது. சில பேர் இருக்கான் கோவிலில் ஆராதனை பண்ணுறான், சுனி கண்ணங்கரையில்னு இருக்கும். நான் கேட்டேன், ஏன் சுவாமி இந்த மாதிரி உடுத்திட்டு இருக்கிறேன்னு கேட்டேன். உள்ளே அறியோ எண்ணெயெல்லாம் ஆறுது, அதுக்காக உடுத்திட்டு இருக்கு. வெளியில வந்து பார்த்தாலும் அந்த சுவாமிய அடே எங்க அப்பா, அவர் வேஷ்டியும் அவரே பார்த்து பிரமாதமா இருக்கணும். ஆதாரம் அழுக்க வேஷ்டி நான் சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோ. அழுக்க வேஷ்டியோடு உள்ள போனா தசாஸ்து சொல்லிடுவான், கடைசி இவரில் அப்படிதான் இருப்பேன். அதனால நாளையிலேருந்து பளிச்சுன்னு போவோம். வெள்ள வெளியே இந்த ஆடை இருக்கணும். பெரியவர்களும் ஆடையை செலக்ட் பண்ணி வச்சுங்க, வெள்ள வெள்ளையில் இருக்கணும். சுக்ராம்பரதரா மாலை இருக்க அது வெள்ள வெள்ளையில் இருக்கணும். கூட லக்ஷ்மணேன சமாகத்தகா இளைய பெருமாளோட வந்தால் சொப்பனே தமையா திருஷ்டா. நான் சொப்பனத்தில் என்ன பார்த்தேன் தெரியுமா, எந்த சீத்தையும் நீங்கள் மிரட்டுறீங்களோ அந்த சீத்தை ஆச்சரியமான தூய்மையான ஆடையை அறிந்து ஆபரணங்களை அறிந்து சர்வ அலங்கார பூசிதையா சக்கரவர்த்தி திருமகனோடு கூட பல்லக்கில் கலந்து வெளியில் போகிறதுக்கு தயாராக இருந்தா சட்டப்பரப்பாரில் எங்கள் தாயார் தயாராக இருக்கிற மாதிரி. அப்படி ஒரு சொப்பனத்தை நான் கண்டேன். ராகவசமயாதிருஷ்டா சதுர்தந்தம் மகாகதம் ஆரூகைலசங்காதம் சக்கரவர்த்தி திரும்பகன் யானையின் மீது வந்தான். மகாதிஷ்டா சதுர்தந்தம் மகாகஜம், நான்கு தந்தங்களை உடைய மிக பெரிய யானையின் மீது சக்கரவர்த்தி திரும்பகன் எழுந்தருளினான். எப்படி இருந்தான் கேட்டாக்கா, அவனே ஒரு மலை மாதிரி இருந்தான். வெள்ளை வெளியே இருக்கிற ஒரு யானை மேல கரிய வலை ஒன்று வர மாதிரி வந்தான். சகார யாரோட கூட லக்ஷ்மணா இளைய பெருமாளோட கூட ராமனம் தான் நான் பார்த்தேன்.
அதோ அந்யத்ர மகாதிருஷ்டகா. இன்னொன்னையும் பார்த்தோம், ராமஹா ராஜீவலோசனஹா, தாமரை போன்ற கண்களை உடைய அந்த ராமன், ஆசீனஹா பிராக்முக ஸ்ரீமான், கிழக்கி போட்டிருந்த ஒரு ஆசனத்துல அமர்ந்தவனத்தை நான் பார்த்தேன். அந்த ஆசனம் எப்படி கேட்கிறீங்களா? ஆசனம் அற்புதமான ஒரு ஆசனத்துல வெள்ளையான நாலு தந்தங்கள், அது மேல ஒரு ஆசனம், அழகி உருவான ஒரு ஆசனத்துல அழகே உருவான எம்பெருமான் பிராட்டி ஆட்சியிட போறதுக்காக யானவேளை வந்தான் நான் பார்த்தேன். பிராட்டியை ஆட்சிட்டு யானை மேல எம்பெருமான் ஊர்வலம் வரத்து அபிஷித்துக்காக வெளிய விசேஷமான ஒரு செய்தி. நாலு ஸ்லோகம் என்ன, நான் என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னு பிராட்டி சொன்னான்னு நம்ம கேட்குது, நமக்கு மனசு சிரமமா இருந்தது. வால்மீகி பார்த்தா இந்த சிரமத்துல நாம இருக்கக்கூடாது நினைச்சான், பத்தா விஜயத்தை எங்கேயே முடிச்சிடுவோமே அப்படின்னு அவசரம் அவசரமா திசிலை கனவுல ஒரு பட்டாபிஷேகம், அந்த மாதிரி ஒரு பட்டாபிஷேகம் கிடையவே கிடையாது. அவ்வளவு அற்புதமான ஒரு பட்டாபிஷேகம் அபிஷிக்தம் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமணம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணா யாரு? சர்வதேவை நமஸ்கிருதா. தேவலோகத்தில் இருக்கவா அத்தனை பேரும் கையை கூப்பிட்டு எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமணத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா அதை நான் பார்த்தேன் அப்படின்னாரு. அம்மாத்திரம் இல்ல, சுத்தி யார் இருந்தா சபிரம்ம ரிஷிகனை சர்வை அத்திரி புகு புத்த வசிஷ்ட கௌதம காஷ்யர் ஆகேஸ்வரன் போன்ற ரிஷிகள்லாம் இருக்காளே, ரிஷிகள்லாம் இருந்தா நித்திய சூரியெல்லாம் இருந்தா எல்லாரும் பார்க்கும்படியா ஒரு பட்டாபிஷேகம் நடந்தது நான் பார்த்தேன்னா. ராமர் பட்டாபிஷேகம் பின்னா நடக்க போறது இப்ப மின்னையே திருஷடை கலவல ராமனது பட்டாபிஷேகத்தை ரொம்ப ஆடம்பரமா தேவர்கள் எல்லாம் கண்டு மகிழ்ந்தார்கள் அப்படி ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன் அப்படின்னுட்டு திருக்கரை சொன்னான். அது மாத்திரம் இல்ல, கூட தொடர்ந்து சில நிகழ்ச்சிகளை பார்த்தேன். எப்படி இருந்தாவா? சுக்லமால்யாம்பரதவா சுக்லமால்யானுலேபனா, ரொம்ப தூய்மையா இருக்கும். உடை தூய்மையா இருக்கணும்னு அடிக்கடி சொல்றது காரணம் உள்ளமும் தூய்மையா இருக்கும் அர்த்தம். பெரியவர் கண்ணாடி வச்சுன்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தார். நான் பின்னால போல என்ன சுவாமி என்ன பார்த்துட்டு இருக்கேன்னா, பாருக்கா என்ன பார்த்தாலும் உள்ளதுதான் தெரியும் அப்படின்னு அவருக்கு புரியல. அவருடைய நிஜ உருவம் தான் தெரியும்னு அவர் நினைச்சிட்டு இருக்கா. நான் அந்த அர்த்தத்துல சொல்றேன், உங்க உள்ளம் இருக்க அதுல இருக்கிறதுதான் தெரியும். உள்ள மகிழ்ச்சியா இருந்ததுன்னா முகம் நன்னர். வாழ்க்கையில பெரிய உண்மை இது. நம்ம முகத்தை எப்பவும் மலர்ச்சியா வச்சுக்கணும்னா உள்ளத்தை மலர்ச்சியா வச்சுக்கணும். நம்ம தயவு செய்து நம்ம மனசை குப்பை சொட்டி அமக்கூடாது. வேண்டாதெல்லாம் போட்டு குப்பை சொட்டி ஆக்கி இதுவும் இவரே உலகத்தை தாங்கிற மாதிரி நடக்குது. அப்சல்யூட்லி இந்த மனம் இருக்கு இல்லையா, ரொம்ப தெளிவா இருக்கணும். அவன்றதுக்கா பார்த்துக்கலாம், அவன்றதுக்கா பார்த்துக்கலாம், எனக்கு ஒண்ணும் கிடையாது. அந்த தெளிவு வந்துருக்குன்னா ஒரு கம்பீரம் வரும், முகத்தில் ஒரு பொலிவு வரும். வயசு காரணம் இல்லை, உள்ளம்தான் காரணம். உள்ளம் வந்து செம்மையானால் உள்ள தூய்மையா இருக்கணும். அவையினால தூய உடைகள் அணியத்தேவே உள்ளமும் தூயமா இருக்கணும் அப்படின்னு எண்ணம் வரணும். அப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தேன். ஆகையினாலே இவளுக்கு இனி நல்ல காலம் பிறந்திருக்கிறது, ஜாகிரதை ஞாபகம் வச்சுக்கோங்கோ. இன்னொன்னு பார்த்தேன் சொல்றேன் கேளுங்கோ, உங்களுக்கு பயமா இருக்கும்னாலும் நான் பார்த்த ராமன் யார் தெரியுமா? சாட்சா சர்வீஸ்வரன் தான் ராமன். விஷ்ணுரேவ ஸ்வயம் பூத்வா, கணவரே சாட்சாத் ராமன் தான் விஷ்ணு அப்படின்னு திருச்சபை பார்த்துதான் சொன்னான்.
பரம் பிரம்ம, பரம் தத்துவம், பரம் ஞானம், பரம் தபா. எத்தனை பரம்? பரம்னா கடந்ததுன்னு அர்த்தம். பிரம்மமானால் உயர்வர உயர்நலம் உடையவன். பரம் தத்துவம், தத்துவமிதம் புருஷார்த்தம் சொல்லும் பொழுது அதுல உயர்ந்த தத்துவம் இது இறை தத்துவம் தான். பரம் ஞானம், எல்லாத்தையும் கடந்து இருக்கிற ஞானம். இந்த ஞானத்தினுடைய எல்லைன்னு சொல்றோம் இல்லையா, அது சர்வேஸ்வரன் தான். அந்த ஞானத்தினுடைய எல்லையை அனுபவிக்க ஆரம்பிச்சோம்னா இந்த லௌகீகத்துல யமனவனும் வித்தியெல்லாம் காட்டுற ஞானங்கள் இதெல்லாம் சர்வ சாதாரணம். ஒரு பெரிய சதசு எல்லா மகான்களும் இருக்கா. 3 மணி அவகாசம் சதசு நடந்தது. சதசு நிற்பாடு உதவிட்டு வந்து லீலாபுரம் தேவலை என்ன சொல்றாருனார், நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னேன். ஏதாவது சொல்லுமேன்னா, நீங்க 3 மணியா என்ன விவாதம் பண்ணாலோ அது 4 வரியில சொல்லட்டுமா அப்படின்னு. என்ன அதுவே சீபாகிய சதசுக்கு வர மாட்டேன், 4 வரியில சொல்றேன்னா. ஒன்றும் இல்லை, பரதத்துவம் எதுன்னு கேட்கிறது எழுதுனே, நான் கேட்கறத எவன் கொடுக்கிறானோ அவன் தான் பரபிரம்மம். தீர்ந்து போச்சு. நான் என்ன கேட்பேன், மோட்சம் தான் கேட்பேன். மோட்சம் எவன் கொடுக்கிறானோ அவன் தான் பரபிரம்மம். ரொம்ப கிளியரா இருக்க, இதுக்கு மேல அதை மட்டைய உடச்சு விடுவோம் அப்படின்னு. எதுக்கு சொல்ற, இந்த ஞானம் இருக்க பகவானா பார்த்து கொடுத்து ஞானம். அடிக்கடி சொல்றது உண்டு, பகவான் அனுகிரகிச்சாதான் ஞானம். அந்த ஞானத்துக்கு தான் எல்லையா இருக்கிறவங்க பரஞ்ஞானம். தபஸ் பண்ணான்னா என்ன தபஸ் பண்ணாலும் கடைசியில எங்க போய் சேர்றது? அவங்கிட்ட தானே போய் சேர்றது. எனக்கு தபசே ராமநாமம் தான். நம்ம அப்படி வழக்க வச்சுக்கணும், எனக்கு ஒன்னும் தெரியாது. நஜானே, நஜானே, நைவ ஜானே, ராமநாமம் தவிர வேற ஒன்னும் தெரியாது. ஏன்னா பரபிரம்மே அவன் தான். பரம் ஜீவம், ரோத்தெடுக்கிற ஜீவன்கள்லாம் இருக்கு இல்லையா, அனைத்து ஜீவன்களுக்கும் ஜீவனாக இருக்கிறவர் அவன் ஒருத்தன்தான். பரம் க்ஷேத்திரம், இவர்கள் இருக்கிற புண்ணிய க்ஷேத்திரங்கள் சொல்றோம் இல்லையா, இந்த புண்ணிய க்ஷேத்திரங்கள் எல்லாம் கடந்த ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் அவன் இருக்கான், அவன் இடம்தான். பரம் காரண காரணம், உலகத்துல எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறவன் அவன் தான். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன், அப்படிப்பட்ட விஷ்ணு, அப்படிப்பட்ட பரபிரம்மம், அந்த பரபிரம்மமா ராமமா வந்திருக்கு. இது தெரியாம சீதையை மேற்கிட்டு இருக்கிறே, இது என்ன பைத்தியக்காரத்தனம்னு கேட்டான். இந்த சொப்பனத்துல மிக பெரிய உண்மை என்னன்னா, ராமன் யாருங்கிறத வால்மீகி பிரத்யட்சமா சொல்லணும் பாக்குறான். சர்வேஸ்வரன் தான் ராமன் சொல்லணும் பாக்குறான். அவை ராமனை இப்படி சர்வேஸ்வரனா பட்டாபிஷேகம் நடந்த கோலத்துல நான் கனவுல பார்த்தேன், ராவணனையும் பார்த்தேன் அப்படின்னா. ராவணத்தமயா திருஷ்டா, சொப்பனத்துல ராவணனையும் பார்த்த. எப்படி இருந்தான் திருமுருகம், உண்டத்தை நகமுக்ஷிதா, தலையிலேருந்து உடம்பு பூரா எண்ணெய் தலையிலிருந்து தான் பார்த்தேன். எண்ணெய் தலையோட வெளியில போகணும். அவன் பிறப்பினா உடம்பூரா எண்ணெயை தடவிட்டு பெரியவெல்லாம் மேலே சொல்லுவா, எண்ணெய் ஒரு சீர சொட்டக்கூடாது. சில பேர் இருக்கா எண்ணெயில போய் ஊறணுமா, ஐயோ பாவங்க, உடம்பு ஊரா எண்ணெய் தேய்ச்சிட்டு தடவிட்டு தெற்கு பக்கமாக பார்த்தான்னா இது போயிட்டு பேச மாட்டேன்னு அர்த்தம். அதே உடம்பு பூரா எண்ணெய் தடவிடணும் தானா. ரத்தவாசாக உடுத்திருந்த துணி எப்படின்னு தெரியுமோ, செக்க செலவுன்னு இருந்ததுதான். சரி, என்ன சாப்பிட்டா, விமன்மத்தா, கல்லு குடிச்சுட்டு வந்தானா. அது மாத்திரம் இல்லை, கருப்பு மாலை அணிஞ்சிருந்தானா. இதெல்லாம் கெட்ட தகுணங்கள். அப்படி நான் அவனை பார்த்தேன். விமானாதே புஷ்பகாதத்யா ராவணோ பதிச்சோ பூமி, புஷ்பக விமானத்தில் இருந்த ராவணன் அங்கேருந்து படாந்து கீழே விழுந்தா, புஷ்பக விமானத்திலேருந்து அவன் கீழே விழுறத நான் பிரத்யட்சமா பார்த்தேன். கீழே விழுந்தானோ இல்லையோ, அவனை சில பேர் இழுத்துட்டு போனான். யார் இழுத்து போனா தெரியுமா, கிறிஸ்டியவனகா, எல்லா பெண்களும் சேர்ந்து அவனை இழுத்துட்டு போனா. கருப்பு ஒரே ஒருத்தந்தான், எல்லாம் தெற்கு திசையை பார்த்து அவனை இழுத்துட்டு போனா. நான் பிரத்யமா பார்த்தேன்.
அது மாத்திரம் இல்ல, வராகேன ததக்ரீவ காட்டு பன்றியினால் ராவணனானவன் தோன்றப்பட்டான். சென்று மாறே நேந்திரஜித்து, இந்திரஜித் இருக்கானோ இல்லையோ, அவன் முதலையினால் கவரப்பட்டான். ஒற்றே ந கும்பகர்ணே, கும்பகர்ணன் ஒட்டகம் இழுத்துன்னு போட்டான். அவனா ஒட்டகத்தம் பிரதாதா தட்சிணாம் திசம், இதெல்லாம் கூடாதோ அந்த வாகனத்துல எல்லாம் இருந்து தெற்கே போனான் பார்த்தேன். அது மாத்திரம் இல்ல, லங்கா துஷ்டமயே ராவணே ரக்ஷிதா, எந்த ராவணன் லங்கையை தின்னாலும் காப்பாத்தினானோ அந்த லங்கையை பார்த்தேன். லங்கா ராமஸ்ய தூதேனா, ராமனுடைய தூதனாலே இலங்கையானது எரி உண்டதை பார்த்தேன். இன்னும் நடக்கல, சொப்பனத்திலேயே இந்த லங்கை பத்தினு எரிஞ்சது, ராம தூதனால பத்தினு எரிஞ்சது, அத பார்த்தேன். ஆகையினால உங்களுக்கு எல்லாம் பழைக்கணும்னு எண்ணம் இருக்கா இல்லையா? ஆபத்து வரப்போறது ராமனால, நீங்க பழைக்கணும்னா ஒரே ஒரு வழிதான். என்னன்னா, இது அற்புதமான ஸ்லோகம், சம்பிரதாய ஸ்லோகம். பிரலிபாத பிரசன்னாகி மைகிலி ஜனகத்மஜன அவந்தேத பரித்ராதும் மகாபயாத்து, உங்களுக்கு ஏற்பட போற பயம் இருக்க அதுலேருந்து காப்பாற்றணும்னா ஒருத்தி தான், யாரு? சீத்தை தான். இப்போ யார் தெரியுமா? ஒண்ணும் இல்லை, நீங்க பண்ண தப்பெல்லாம் பறந்துட்டு கையை கூப்பிட்டு அம்மா எங்களை காப்பாத்து அப்படின்னு சேவிச்சா போறோம். எங்க பெருந்தேவித்தா யாருடைய கருணை இருக்க, இன்னைக்கெல்லாம் பேசலாம். இந்த ராமாயணமே எங்க அம்மாவனுடைய கருணை தான், பெருந்தேவித்தாயார் தான். பெருந்தேவித்தாயாரோட அனுகிரகம் இல்லைன்னு அந்த வீரம் இல்லை. பெருந்தேவித்தாயார் கதை கண்ணால பார்த்துட்டாங்க, அவருக்கு எல்லா ஞானமும் வரும். பிரதிபாத பிரசன்னாக ஒண்ணும் பண்றதுல போயிட்டு அம்மான்னு கையை கூப்பிடும், அவ்வளவுதான். கையை கூப்பினா போதும், அடுத்த விட குழந்தைய உனக்கு என்னென்ன ஓகம் அப்படின்னு பிரதிபாத பிரசன்னாக வந்துட்டியா, வந்துட்டியாடாப்பா அப்படின்ட்டு நாம வந்ததை பார்த்து தாயா சந்தோஷப்பட்டு தன்னுடைய குழந்தை அம்மா கிட்ட வந்தா அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ அவ்வளோ சந்தோஷப்படுவா. குழந்தைக்கு என்ன வேணும்னு சாப்பிட்றா ஓட்டுறேன்னு கேட்கறா இல்லையா? பிரதிபாத பிரசன்னாகி எங்க பெருந்தேவி தாயா சேவிச்சா போடும், எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. அனுகிரகம்னா அவதான், தட்ச சீட்டை வேற, பெருந்தேவி தாயார் வேற இல்லை. இந்த பெருந்தேவி தாயார் தான் சீட்டை சொல்றாங்க. பிரதிபாத பிரசன்னாகி மைகிலி ஜனகாத்மதா அவன் ஏகா பரித்ராதும், எங்க பெருந்தேவி தாயார் ஒருத்தி போனும் அவன் காப்பாத்துவான். சீத்தை வேற வேற இல்லை, சீத்தையை சேவிச்சா போறோம் காப்பாத்துவான். இந்த உலகத்துல ராட்சசிகளையே காப்பாத்துறான்னு சொன்னா நம்ம காப்பாத்த மாட்டானா? ராட்சசிகளே நீங்க எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும்னா ஒரே ஒரு புகழிடம் தான், வேற யாரும் கிடையாது. சீதையிடத்துல சரணாகதி பண்ணுவோம், தாயார் சரணாகதி பண்ணாதான் பகவான் சந்தோஷப்படுவான். பகவன் நாராயண அபிமதானு ரூப ஸ்வரூப ரூப விபத ஐஸ்வர்ய சீராஜனபதி காதயா சங்கேய கல்யாண குணகணான்ட்டு பாஷ்யகாரர் சரணாகதி கட்டிட்டு முதல்ல தாயார் சரணாகதி பண்ணி அப்புறம்தான் என் பெருமான சரணாகதி பண்ணார். அப்படிப்பட்ட தாயார் இவனது சரணாகதி பண்ணினா படிச்சு போவேன் அப்படின்ட்டு திருகதை சொன்னால் கனவு தொடரும்.